கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். 2014 வெளிவிட்ட கோஷனா 10 பிஜேபியின் மேனிஃபெஸ்டோ. வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்தார், பல்வேறு மூத்த தலைவர்கள் இருந்தார். இதற்கு பின்பு 2019 வெளிவந்த சங்கல்ப் பத்திரை பாருங்கள், வெறும் மோடி மட்டும்தான், ஆனால் இதில் பிஜேபியுடைய அடையாளம் இருந்தது. 2024 வெளிவந்த இந்த மேனிஃபெஸ்டோவை பாருங்கள், இதில் வெறும் மோடி மட்டும்தான், மோடியை தாண்டி வேறு யாருமே கிடையாது. பின்னாடி ஜே பி நட்டா இருக்கிறார். ஆனால் இதில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன? இது மேனிஃபெஸ்டோ கிடையாது, இது மோடிஜிக்கு கரண்டி என்று கூறி வருகிறார்கள். அப்போ மோடியின் வாக்குறுதிகள் என்னானது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஜும்லாக்களை இந்த நாட்டு மக்களுக்கு முன்னே எடுத்து வைக்கிறாரோ அதை பத்தின ஒரு விவரமான பத்திரத்தை அவரே வெளிவிட்டுவிட்டார். எந்த பொய்களை அடுக்கடுக்காக இவர்கள் எடுத்து காட்டினார்களோ, எந்த பொய்யை வைத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வந்தார்களோ, அதை பொய்யோடைய பட்டியலை தான் மோடிக்கு கரண்டி என்று வெளிவிட்டிருக்கிறது பிஜேபி. ஆனால் இந்த பத்திரத்தை பிஜேபியின் பத்திரமாக பார்க்காதீர்கள், ஆர்எஸ்எஸ் பத்திரமாக பார்க்காதீர்கள், இந்த பத்திரம் மோடிஜிக்கு கேரண்டி மட்டுமே என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2014 2024 வரை 10 ஆண்டுகளில் என்னெல்லாம் பொய்களை பேசியிருக்கிறார் என்கிற ஒரு டீடைல்டான வீடியோவை இன்னைக்கு இரவு நாங்கள் வெளிவிட இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பு இதை ஒரு ப்ரீகேப்பாக பாருங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மிக முக்கியமாக உங்களுடைய நேர் வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்புகளை இது போன்ற பத்திரங்கள் வெளிவந்திருக்கிறது, இது போன்ற பத்திரங்களை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? பகத் ஹுயி பேரோஸ்காரி கி மார் அப் கி பார் மோடி சர்க்கார். வேலையில்லா திண்டாட்டம் இதற்கு மேல் தேவையல்ல, இதிலிருந்து வெளிவருவதற்காக மீட்பதற்காக மோடி அரசாங்கம் பிஜேபிக்கு ஓட்டை போடுங்கள். ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்க போகிறோம், அடுத்த 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை பேசினார்கள். ஆனால் இந்த 75 பக்கம் கொண்ட இதே மேனிஃபெஸ்டோவை நீங்க பார்த்தீர்கள்னா, இதில் எங்கேயுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி எழுதவில்லை, வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி எழுதவில்லை. இந்த டேட்டாவை இவர்கள் பேசக்கொள்ளவில்லை. அப்போ எந்த விதமான மோடிக்கு கரண்டியை பத்தி நான் பேச போகிறோம்? அந்த டேட்டாவை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். 2014 2024 வரை எந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை இந்த மேனிஃபெஸ்டோவில், அதாவது மோடிக்கு கரண்டி என்கிற இந்த பக்கத்தில் காட்டவில்லையோ அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த நாட்டு அரசாங்கமே நேரடியாக பார்லிமெண்ட்ல நின்று கொண்டு கொடுத்த பதில், ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கிடையாது, கடந்த 10 ஆண்டுகளில் நாங்க 2 கோடி வேலை வாய்ப்பை கூட உருவாக்க முடியவில்லை. அப்போ எந்த கரண்டி பத்தி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிறார்? அவர் கொடுக்காத டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 45%, ஒட்டுமொத்த இந்தியாவில் 45% மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் ஆல் டைம் லோ. இதற்கு முன்பு எப்பவுமே இளைஞர்களுக்கு இந்த அளவில் வேலை இல்லாமல் அவர்கள் திண்டாடவே இல்லை. 25% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, 45% கிராஜுவேட் பட்டதாரிகள் கையில் வேலை வாய்ப்பு கிடையாது. இதை பத்தின ஒரு வார்த்தையை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய மோடிக்கு கேரண்டி என்கிற இந்த காகிதத்தில் எழுதவில்லை. ஆனால் நாங்கள் எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பொய், ஒரு ஜும்லா பக்கத்தை தான் இவர்கள் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவதை நீங்க பாருங்கள், பகத் ஹுயி மெஹங்காயி கி மார் அப் கி பார் மோடி சர்க்கார். அதாவது விலைவாசியை பத்தி பேசினாரா? விலைவாசியை பத்தி நீங்க பார்த்தீர்கள்னா, அதுவும் எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரமாக இருந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும் என்றால், அண்ணாமலை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ரிப்போர்ட்டர்ஸ்கள் மீது எந்த அளவில் எரிச்சலாக கதறினார் என்று நீங்க பார்க்க, பெட்ரோல் டீசலை எத்தனை முறை நாங்கள் குறைத்திருக்கிறோம், எல்பிஜி சிலிண்டர் விலையை எவ்வளவு நாங்கள் குறைத்திருக்கிறோம், விலைவாசியை எவ்வளவு நாங்கள் குறைத்திருக்கிறோம் என்று அவர் பேசிய அந்த கதவையை நீங்க பார்க்க வேண்டும். முதலில் எதை பாருங்கள், தேவைக்காக வந்து சிலிண்டர் 200 ரூபாய் குறைஞ்சிருக்கு, பெட்ரோல் 2 ரூபாய் குறைஞ்சிருக்கு,
இல்லைண்ணே 2 ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம் அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல, இதுவரைக்கும் நீ இல்ல சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன் திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா? இது வரைக்கும் நீ கேட்ட கேள்வி நான் பார்க்கணும், இல்ல நீ கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணே நியாயமா இருங்கண்ணே, சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் நியாயமா கேளு. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்க கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீ கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க தம்பி, கேட்டீங்களா? ஒரு நிமிஷம், நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க, 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க, 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க தம்பி. தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லிருக்காங்க, நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது, நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும்ல. அண்ணா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல, போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜெர்னலிஸ்ட். இவரோட கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணன் எலெக்ஷன் மாதிரி 2 ரூபா குறைச்சி, எலெக்ஷன் மாதிரி யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். அவர் பேசியதை நீ கேட்டீர்கள், ஆனால் உண்மை என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃப்ரம் 2014 to 2024, அதாவது விலைவாசியோட இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீர்கள்னா 70% இந்த நாட்டில் 70% விலைவாசி உயர்ந்திருக்கிறது. எந்த பொருள் 30 ரூபாய்க்கு இருந்ததோ அந்த பொருள் இன்னைக்கு 100 ரூபாய் இருந்தது. டர்க்கி, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய டர்க்கி என்கிற நாடுதான் அதிக விலைவாசியில் இருக்கக்கூடிய நாடு. அதற்கு அடுத்த நாடு எது என்றால் அது இந்தியா. வேலைவாய்ப்பு, டெவலப்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அல்ல இந்த நாட்டுக்கு கூடிய பல்வேறு விஷயங்களை பத்தி இந்த நாடு கவலைப்படவில்லை. ஆனால் விலைவாசியை பத்தி நீங்க பேசினீர்கள்னா, இதை பக்தர்களிடம் போய் கேட்டீர்கள்னா, பெட்ரோல் டீசல் 2000 ரூபாய் வித்தால் கூட நாங்கள் வாங்குவோம் என்று கூறுவார்கள், அரிசி 5000 ரூபாய் கிலோ வித்தால் கூட நாங்கள் வாங்குவோம் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்று நீங்க பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அடுத்த 5 வருடத்திற்கும் நாங்கள் இலவச ராஷனை கொடுக்க போறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த 80 கோடி மக்களுக்கு நீங்க ராஷனை கொடுக்க நிறுத்திவிட்டீர்கள்னா 10% உங்களுடைய ஓட் பேங்க் அடிபட்டு போகும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இதை இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். சரி, அதையும் விட்டுவிடுங்கள். ஹம் கிசானோ கி ஆய் துகுனி கர் தேங்கே, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டை மடங்கு ஆக்கி விடுவோம் என்று கூறிய இதே பிரைம் மினிஸ்டர் மோடி 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டு விவசாயத்தையே அடமானம் வைத்து விட்டார். இந்த நாட்டு கார்பரேட்களிடம் விவசாயத்தையே விற்க பார்த்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதற்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரோட்டில் இறங்கினார்கள், 15 மாதங்கள் வரை ரோட்டில் போராடினார்கள். மழை, தண்ணீர், குளிர் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். ஒரு முறை கூட பிரைம் மினிஸ்டர் மோடியோ அவருடைய தொண்டர்களோ போய் பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை. அவர்களை தீவிரவாதி போன்று நடத்தினார்கள். 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். அதற்கு பின்னரானது பிரைம் மினிஸ்டர் மோடி மன்னிப்பை கேட்டார். எம்எஸ்பி என்கிற இந்த விஷயத்திற்கான சட்டத்தை நான் கொண்டு வருவேன். 27 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் பொறுமையாக இருந்தார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை அதே போராட்டத்தை தொடங்கிய போது இந்த நாட்டு இதே மகான் மகாராஜா பாகிஸ்தான், இந்தியா போன்ற ஒரு பார்டரை கிழித்து விட்டார். இந்த நாட்டு விவசாயிகளை பெல்லட் குண்டுகளை வைத்து தாக்கினார்கள், கண்ணீர் வெடிகுண்டுகளை போட்டார்கள். இது இந்த நாட்டு விவசாயிகளுடைய நிலை. ஆனால் இந்த நாட்டு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டை மடங்காக்கி விடுவேன் என்று இந்த பொய்யை பேசக்கூடிய இந்த பத்திரத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அதையும் விட்டுவிடுங்கள், எஜுகேஷனுக்கு வந்து விடலாம். இந்த நாட்டு வளர்ச்சிக்கான மிக முக்கியமான வேலை இந்த நாட்டுக்கூடிய அரசு பள்ளிகள். 2014 11 லட்சம் அரசு பள்ளிகள் இருந்தது, 2024 வர வர 1 லட்சம் அரசு பள்ளிகளை அழித்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். அனைத்துமே அடானி அம்பானி இது போன்ற கார்பரேட்களுக்கு கொடுத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். அப்போ அரசு பள்ளிகளே இல்லை என்றால் எப்படி நீங்க ஒரு நாட்டை வல்லரசான நாடாக மாற்றுவீர்கள் என்று எனக்கு புரியவில்லை.
அதையும் விட்டு விடுங்கள். ஐந்தாவது புள்ளியை பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத். இவர் பேசிய ஜும்லாக்களிலேயே ஒரு மிகப்பெரிய ஜும்லா இதுவாக தான் இருக்கும், அதாவது ஹெல்த் செக்டர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் இவர்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த அரசாங்கம் செய்த செலவு வெறும் 8,000 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு. ஆனால் இதோடைய மறுபக்கத்தை பாருங்கள், டெல்லி போன்ற ஒரு சிறிய ஸ்டேட் அவர்களுடைய ஹெல்த் பட்ஜெட் எவ்வளவு தெரியும் என்று? 9,500 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் பட்ஜெட் எவ்வளவு என்று தெரியுமா? 18,545 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் பட்ஜெட் 27,086 கோடி ரூபாய். பீகார் ஏழ்மையான மாநிலம், அந்த மாநிலத்துடைய ஹெல்த் பட்ஜெட் 14,932 கோடி ரூபாய். ஆனால் இந்தியா முழுவதற்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆயுஷ்மான் திட்டம் என்கிற பெயரில் ஒதுக்கிய பட்ஜெட் வெறும் 8,000 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய காரண்டி எந்த அளவில் வேலை பார்த்திருக்கிறது. இன்னைக்கு இரவு வரக்கூடிய ஒரு டீட்டெயில்டான வீடியோவிற்காக காத்துக்கொண்டீர்கள், பல்வேறு விஷயங்களை நாங்கள் உடைக்க போகிறோம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.